मॉर्निंग थर्ड स्टैंडर्ड स्टूडेंट्स वेलकम टू थर्ड स्टैंडर्ड स्टूडेंट्स टुडे क्लास नम्बर टर्म थ्री लेसन टू सेकंड लेसन नम्बर एनिमल लाइफ अंत लेसन नम्बर पातीटको असन इंब टॉपिक थ्री पाकपो इत थ्री टॉपिक नाम पाकपोना इतक मुना पातरक टापिक नम्बर अनीमलसो हेबिटेट पातम फुट बेस पड़ी थ्री टाइप्स क्लासिफे पड़ो पात அதோட ஹேபிட்டேட் என்ன பார்த்தோம் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்ல அக்வாட்டிக் ஹேபிட்டேட் பார்த்தோம் ஸோ இந்த டுடே கிளாஸில் இப்போ நம்ம அனிமல்ஸோடைய ஃபுட் ஹேபிட் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே அந்த ஃபுட்டு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குது ஓகேவா இப்போது கிராஸ் ஈட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ்லாம் இது கோட்டு டீரு இதெல்லாம் கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸு ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸு ஃபாரஸ்ட் அனிமல்ஸு லயன் டைகர் ஈகிள் ஸ்னேக்கு இதெல்லாமே வந்து ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸை சொல்லலாம் ஸ்னேக் வந்து ஃப்ளஷ் ஈட் பண்ணாதே இன்செக்ட்ஸை தான் ஈட் பண்ணும் ஓகேவா ஆனால் டைகர் லயனும் ஃப்ளஷ் ஈட் பண்ணும் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ்னா என்னென்னா ஒரு அனிமல்ஸை ஹண்டிங் பண்ணி அந்த ஹண்ட் பண்ணன அனிமல்ஸோடைய ஃப்ளஷ்ஷை டியர் பண்ணி அதை ஈட் பண்ணுறது தான் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸு ஸோ இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ அந்த ஃபுட்டு ஹேபிட்டை அவ டிபெண்ட் பண்ணி அந்த ஃபுட்டு ஹேபிட்டை பொறுத்து அதோடைய மவுத் பார்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் நேச்சராக அதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகேவா அந்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மவுத் பார்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மவுத் பார்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இந்த அனிமல்ஸுடைய மவுத் பார்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ஒரு கான்சர்வேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்னா இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து உங்கள் கிட்ட குவெஸ்சன் கேட்குறாங்க நீங்கள் பேரட்டோட மவுத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பையன் பாண்டியன்கிற அந்த பையன் சொல்கிறான் ஆ பார்த்துருக்கேன் அதில் என்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது லிப்ஸ் இருக்குது டீத் இருக்குது டங்க் இருக்குது ஓகேவா வெரி குட் சூப்பராக சொல்லியிருக்காங்க அம்மாவா ஸோ டீச்சர் வந்து கேட்குறாங்க எதுக்காக இந்த மவுத் பாட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்காக சரி ஓகே ஃபுட்டை எடுத்துக்குது மவுத்தில் ஸோ டீத்தோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபுட்டை வந்து கடித்து சாப்பிட்றதுக்காக அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ ஆமாம் எஸ் கரெக்ட் ஃபுட்டை வந்து நம்ம டியர் பண்ணி ஈட் பண்ணுறதுக்காக ஃபுட்டை வந்து சேவிங்னா என்ன நல்லா மென்று சாப்பிட்றதுக்காக ஸோ அப்போ எல்லா டீத்தும் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்லை நம்மளோட டீத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது அதே போல் தான் எல்லா அனிமல்ஸுக்கும் அப்படி தான் இருக்குது ஓகேவா ஸோ ஆமாம் எதுக்காக இந்த அதோடைய சைஸ் அண்ட் ஷேப் எதுக்காக பேஸ் பண்ணி இருக்குன்னு அதோடைய வேலையை பொறுத்து டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது நமக்கு எதுக்குன்னா அதோடைய வேலையை பொறுத்து ஓகேவா இப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் டீர் கவு அதோடைய டீத் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் முன்னாடி இருக்கிற டீத்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஃப்ளாட்டாக பெருசாக இருக்கும் எதுக்காக அப்படி இருக்குது இப்போ நம்மளோட டீத்துமே அப்படி தான் இருக்குது இல்லையா முன்னாடி இருக்கிற முன்பற்கள் எப்படி இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது பெருசாக இருக்குது அதோடைய நேம் என்னது இன்சைசர் எதுக்காகனா ஃபுட்டை வந்து கட் பண்ணுறதுக்காக இப்போ லயன் டைகர் அதோடைய டீத்து பார்த்திங்கன்னா அதோடைய டீத் எப்படி இருக்குது ஷார்ப்பாக கூராக இருக்கும் எதுக்கு அப்படி இருக்குது ஏன்னா அனிமலை ஹண்ட் பண்ணுறதுக்காக ஹண்ட் பண்ணிட்டு அதோடைய ஃப்ளஷ்ஷை டியர் பண்ணுறதுக்காக அதுதான் கிளிக்கும் பருக்கள் அதோடைய நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா கேனைன்ஸ் அதோடைய நேம் என்ன கேனைன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளே எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஃபுட்டை வந்து டியர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அதை நல்லா சேவிங் பண்ணுறோம் மெல்னு தான் முழுகிறோம் அந்த மெல்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த சேவிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் மோலார்ஸ் கடவாய்ப்பற்கள் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி இதை வந்து இப்போ இதையில் தான் இதை பார்க்க போகிறோம் ஓகேவா இங்கே பாருங்கள் எஸ் டீத் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது டீத் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் சைஸ் பேஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து வி வில் லேர்ன் இதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் மவுத் பார்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த மவுத் தட் ஆர் அடாப்டட் பேஸ்ட் அண்ட் த நேச்சர் ஆஃப் த ஃபுட் தட் த அனிமல்ஸ் ஈட் நேச்சராக இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம ஈட் பண்ணுறதுக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய மவுத் வந்து அடாப்ட் ஆகியிருக்கிறது தான் அடாப்டேஷன் ஆகியிருக்கு நம்மளுடைய மவுத் பார்ட்ஸு இன்க்ளூடிங் ஆல் அனிமல்ஸ் அண்ட் அதே ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லா லிவிங் ஆர்கானிசத்தோடைய மவுத் பார்ட்ஸ் வந்து அதோடைய ஃபுட்டை பேஸ் பண்ணி அதோடைய மவுத் பார்ட்ஸ் வந்து அடாப்ட் ஆகியிருக்கு ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர்ஸ் இப்போ எலிஃபன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபஸ்ட் பிக்சர்
எலிஃபண்ட்டோட எலிஃபண்ட் எதில் ஹிட் பண்ணும், எலிஃபண்ட் யூசஸ் இட்ஸ் ட்ரங்க், அதோடைய தும்பிக்கை இருக்குல்ல அந்த ட்ரங்கில் தான் ஃபுட்டை கேட்ச் பண்ணி அதோடைய வாய்க்கில் விடும். ஓகேவா? இட்ஸ் ட்ரங்க் ஃபார் பிக்கிங் அப் ஃபுட் அண்ட் சக்கிங் வாட்டர். சக்கிங் வாட்டர் தண்ணியை உரியிருந்தால் அதில் தான். நம்ம டாக் பார்த்துருக்கோம், டாக் எப்படி சாப்பிடும், டாகோட டங்கில் தான் அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடும். டங்கில் தான் அது அந்த அதோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் லிக் பண்ணுறது. ஓகேவா? லிக் பண்ணுறது. டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் லிக்விட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த டங்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கோம்ல, அதோடைய மவுத் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீடில் ஊசி மாதிரி இருக்கும் உரியிறதுக்காக. தே பட்டர்ஃப்ளை ஹேஸ் எ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸோடைய நேம் என்னன்னு சொன்னால் ப்ரொபோசிஸ், ப்ரொபோஸ்கிஸ். ஓகேவா? ப்ரொபோஸ்கிஸ் அந்த டியூப் லைக், அந்த டியூப் மாதிரி இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளையோடைய வாய் நேமு ப்ரொபோஸ்கிஸ். டூ சக் நெக்டார் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். நெக்டாரை நம்ம ஃப்ளவர்லேருந்து சக் பண்ணுறதுக்காக. இந்த மஸ்கிட்டோ ஹாஸ் ஏ நீடில். மஸ்கிட்டோக்கு என்ன இருக்குது, நீடில் இருக்குது. நீடில் இருக்குது எதுக்காக, பிளட் சக் பண்ணுறதுக்காக. த லிசார்ட் அண்ட் ஃப்ராக்ஸ். லிசார்டு ஃப்ராக் என்ன பண்ணும், லிசார்டு என்னது, லிசார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃப்ராகும் பார்த்துருப்போம் நாம். ஸோ அந்த லிசார்டு அந்த ஃப்ராகில் என்ன பண்ணுன்னா அதோடைய ஃபுட்டு வந்து இன்செக்ட், அந்த இன்செக்டை வந்து கேட்ச் பண்ணி தான் ஈட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அது கேட்ச் பண்ணி ஈட் பண்ணுறதுக்காக அதோடைய டங்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கி, ஸ்டிக்கின்னு என்னது, பசை ஒட்டும் தன்மை, ஒட்டும் பசை மாதிரி இருக்கும் அந்த நாக்கு. நம்ம கம்மு போட்டு எப்படி பேப்பரை பேஸ்ட் பண்ணுறோம்ல அதே போல் அந்த கம்மு மாதிரி அது ஒரு பசையாக கம்மு ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும், ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். ஹேவ் ஏ ஸ்டிக்கி டங்க், ஹேவ் ஏ ஸ்டிக்கி டங்க் டு கேட்ச் இன்செக்ட்ஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு லிசார்டுன்னு என்னது, பல்லி. ஓகேவா? லிசார்டு பல்லி அண்ட் ஃப்ராக் வந்து, ஃப்ராகு நமக்கு தெரியும் தவளை. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வாட்ச் அன்னோன், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது, இப்போ நம்ம ஃப்ளவரிங் கார்டன்ஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த ஃப்ளவரிங் கார்டனில் பார்த்தீங்கன்னா லுக் அட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நியர் யுவர் ஸ்கூல் ஆர் ஹோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஆர் ஸ்கூலில் நம்ம ஃப்ளவரிங் கார்டன் பார்க்குறோம். பட்டர்ஃப்ளைஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளான்ட்டை விசிட் பண்ண வர்றது எதுக்காகனா, அதில் வந்து பூ இருந்துச்சுன்னா அந்த பூவில் நெக்டார் இருக்கும், அந்த நெக்டாரை சக் பண்ணுறதுக்காக. டூ தே கம் அட் ஆல் டைம்ஸ் இன் எ டே, எல்லா நேரத்துலேயுமே வர இல்லையா பகல் நேரத்தில். டூ தே சிட் ஸ்டில் ஆர் ஃப்ளை ஃப்ரம் ஃப்ளவர் டு ஃப்ளவர், ஃப்ளவர்லேருந்து ஒரு ஃப்ளவருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட, ஹாவ் யூ எவர் வாண்டட் வை பேர்ட்ஸ் ஹாவ் பீக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸு. பேர்ட்ஸ்லலாம் ஏன் வந்து பீக்ஸு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. பேர்ட்ஸ்னாவே எல்லாமே ஃப்ளை பண்ணும் இல்லையா, ஃப்ளை பண்ணுது. ஆனால் அது ஃப்ளை பண்ணும் போது அது அதோடைய நேம் வந்து நம்ம பேர்ட்ஸ்ன்னு சொல்கிற பறவைகள். ஆனால் பறவைகளுக்குள்ளேயே ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு பேர்டுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீக்ஸ் இருக்குது. பீக்னா என்னது, அதோடைய நம்மளுக்கு எப்படி மவுத்து சொல்கிறோம் இல்லையோ அதே போல் பேர்டோட மவுத்து தான் நம்ம பீக்குன்னு சொல்லுவோம். பேர்டோட மவுத்தை நம்ம பீக் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை தமிழில் பார்த்திங்கன்னா அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பேர்டோடைய பீக் எப்படி டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க பிக்சரில். இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள், ஈகிள் கொடுத்துருக்காங்க. ஈகிள் என்ன, அது கழுகு. அதோடைய பீக் பார்த்திங்கன்னா நைஃப் மாதிரி ஷார்ப்பாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் ஷார்ப்பாக இருக்கும். கோடு இப்படி வளைஞ்சி தான் இருக்கும். எதுக்காகனா அது அதோடைய ஃபுட் என்ன, அது ஃப்ளஷ், அதாவது டெட் பாடிஸு, அனிமல்ஸு அண்ட் ஸ்னேக்கு இதெல்லாமே பிடிச்சி, இதெல்லாமே அது வந்து பிடிச்சி சாப்பிடும். அப்போது அந்த ஃப்ளஷ்ஷை வந்து டியர் பண்ணுறதுக்காக, கிழிக்கிறதுக்காக அது கொடுவாள் மாதிரி வளைஞ்சிருக்கு. கேர்வ்டு பீக்கு டு கேட்ச் ப்ரே அண்ட் டியர் இட்ஸ் ஃப்ளஷ், அதோடைய ஃப்ளஷ்ஷை கிழிக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் பேர்டோடைய பீக் எப்படி இருக்குது, பீக்குங்கிறது இதுதான், அதோடைய மவுத்து தான் நம்ம பீக் சொல்கிறோம். ஓகேவா? ஸ்பியோர் லைக்காக இருக்குது, ஸ்பியோர் லைக் இருக்குது. எதுக்கு எதுக்காக அப்படி இருக்குன்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து ஸ்டாபிங் பண்ணுறதுக்காக, அந்த ஃபிஷ்ஷை வந்து இப்படி கேட்ச் பண்ணுறதுக்காக. ஸ்டாபிங்னா என்னது, அந்த ஃபிஷ்ஷை இப்படி விழுங்குறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேரட்டு. பேரட்டோடைய பீக் எப்படி இருக்குது, த ஹூக்குடு, அதாவது கொக்கி மாதிரி இருக்குது, கொக்கி மாதிரி தான். ஹூக்குடு ஷார்ப் பீக் ஆஃப் பேரட் ஹெல்ப்ஸ் டு கலெக்ட் அண்ட் ஈட் த கிரைன்ஸு. கொக்கி மாதிரி இருக்கும், எதுக்காகனா கிரைன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அண்ட் அதை பிரேக் பண்ணுறதுக்காக, அதை டியர் பண்ணுறதுக்காக, பிரேக் பண்ணுறதுக்காக, உடைக்கிறதுக்காக. அந்த நட்ஸை நீங்கள் பேரட் ஈட் பண்ணும்போது பாருங்கள், நட்ஸில் என்ன பண்ண, அதை உடச்சி சாப்பிடும். வுட்பேக்கர். வுட்பேக்கருடைய பீக் எப்படி இருக்கும், சிசில் பீக்கு. சிசில்னு என்னது, அரிவாள், அரிவாள் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், அரிவாள் மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. எதுக்காகனா அது என்ன பண்ணும், வுட்பேக்கரோட ஃபுட் எது,
ட்ரீயே வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். ட்ரீயோட ட்ரங்க் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த கட்டை மரக்கட்ட ரீஜன் ட்ரங்க் ரீஜன் இருக்குல்ல, அந்த ட்ரங்க் ரீஜனை கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்காக அதுக்கு ஷார்ப்பாக இருக்கும். வுட்பேக்கர் இஸ் யூஸ் டு மேக் ஹோல் இன் த ட்ரீஸ் அண்ட் கேட்ச் ஸ்மால் இன்செக்ட்ஸ் அண்ட் கேட்ச் ஸ்மால் இன்செக்ட்ஸ் அது ஹோல் பண்ணும். அண்டு ப்ளஸ் வந்து ஹோல் பண்ணுறதுக்காக அண்டு அது இன்செக்டை கேட்ச் பண்ணுறதுக்காக, ஓகேவா, இன்செக்டே அது கேட்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பேரோ. ஸ்பேரோ பார்த்துருக்குமா? ஸ்பேரோ ஸ்பேரோட பீக் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும், அண்ட் கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். கோனிக்கல்னால் சின்ன ஷார்ட்டாக இருக்கும், கோனிக்கல் பீக்காக இருக்கும். எதுக்காகனா கிராக் ஓப்பன் த ஷெல்ஸு. இப்போது அது கிரவுண்ட்ஸ் எல்லாம் ஈட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்டை வந்து அதோடைய ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணி தான் அந்த நட்டை ஈட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஓப்பன் பண்ணுறதுக்காக அதோடைய ஷெல்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஸ் டு கிராக் ஓப்பன் த ஷெல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் த இன்னர் ரெட் ஆர் சீட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் த இன்னர் ரெட் ஆர் சீடு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஷெல்லு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்டு சீடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் டக்கு. டக்குடைய பீக் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இது எதுவும் என்ன பண்ணும், அது டக் எங்கே லீவ் பண்ணும், வாட்டரில், ஓகேவா. ஸோ அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய இன்செக்டு அண்ட் வாட்டரில் ஃபிஷ் வந்தால் அதெல்லாம் கேட்ச் பண்ணுறதுக்காக. கிரிப் பிளான்ட் அண்டு இன்செக்டு ஃப்ரம் வாட்டர், இன்செக்டு ஃப்ரம் வாட்டர் இதெல்லாம், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு சாரி, டக்குவோட ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷு கிடையாது, டக்கு வந்து இன்செக்டை அண்ட் பிளான்ட்டை தான் ஈட் பண்ணணும். ஸோ அந்த பிளான்ட்டை வந்து அது கிரிப் பண்ணி ஈட் பண்ணுறதுக்காக அண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய இன்செக்டை கேட்ச் பண்ணுறதுக்காக டக்கோட பீக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடியது கிங் ஃபிஷர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், draw the beaks of birds which perform the following functions. அதாவது பேர்ட்ஸோட பீக்கை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, அதோடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. இப்போ ஈட் கிரைன்ஸு, கிரைனை ஈட் பண்ணக்கூடிய பேர்டோட பீக் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த சைடு இங்கே ட்ரா பண்ணணும். ஈட்ஸ் ஃப்ளஷ்ஷு, ஃப்ளஷ்ஷை ஈட் பண்ணக்கூடிய பேர்டோட பீக் எப்படி இருக்கும். இப்போ கிரைனை ஈட் பண்ணுறது எது, பேரட் வந்து கிரைன்ஸை ஈட் பண்ணுது. ஸோ அதோடைய பீக் எப்படி இருக்கும், அதோடைய பீக் எப்படி இருக்கும், கர்வ்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். எதுக்காகனா நட்டை வந்து கிராக் பண்ணுறதுக்காக, கிரைன்ஸை கிராக் பண்ணி ஈட் பண்ணுறதுக்காக. ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். எதுக்காகனா ஃப்ளஷ்ஷை டியர் பண்ணுறதுக்காக, ஓகேவா, ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ட்ரா ஒன் கலர் கே பேரட், உங்களுக்கு பாருங்கள் இங்கே உங்களை ஒரு பேரட் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க இந்த க்ரீன் கலர் பாக்ஸில். நீங்கள் அந்த பேரட்டை ட்ரா பண்ணுறதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரா ஒன் கலர் ஏ பேரட், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பாருங்கள் லைன் இப்படி நீங்கள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும், ஒரு அதோடைய ஐ வந்து டாட் வச்சு ரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு பிக்சரில் அந்த லைன் அதோடைய பாடியோட ஷேப்பே இழுத்து விடணும். ஃபோர்த்து பிக்சரில் அதோடைய ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி கட்டணும். ஓகே, ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபுட், ஓகேவா, கால் இருக்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பிக்சர், செவன்த்து பிக்சர் பார்த்திங்கன்னா அது ட்ரீயில் கிளப் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. எயித்து பிக்சரில் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணுனீங்க இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸு, லெட் அஸ் ஃபைண்ட் அப்சர்வ் த பிக்சர் அண்ட் நேம் த அனிமல்ஸ் இன் இட். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அனிமல்ஸ் இருக்குது. ஒரு பிக்சரில் சிக்ஸ் அனிமல்ஸ் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரோட அனிமல்ஸோடைய பாடி பார்ட்ஸை மிக்ஸ் பண்ணி மிங்கிள் பண்ணி ஒரு அனிமலோடைய டயக்ராமாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒன் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஒன் இது எதோடைய ஃபேஷு, ஃபேஸு லயனுடைய ஃபேஸு. செகண்ட் பாருங்கள், நெக் ரீஜியன் கொடுத்துருக்காங்க, இது எதோடைய நெக் ரீஜியன், ஜீராஃப். தேர்டு பாருங்கள், ஒரு அனிமலுடைய பாடி, இது எந்த அனிமலுடைய பாடி, ஜீப்ரா. ஃபோர்த்து, இது ஒரு அனிமலுடைய லெக்கு, எந்த அனிமலுடைய லெக், எலிஃபண்ட். ஃபிஃப்த்து, ஒரு அனிமலுடைய டெய்ல், இது எந்த அனிமலுடைய டெய்ல் ரீஜியன், டெய்ல் பாருங்கள், டைகர், ஓகேவா. சிக்ஸ்த்து, இது ஒரு அனிமலுடைய ஃபின், ஃபின்னுனாவே என்ன, துடுப்பு. எந்த அனிமலுடைய ஃபின்னு, ஃபிஷ்ஷு, ஓகேவா, ஃபிஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சிக்ஸ் அனிமலு உடைய நேமே இங்கே நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஃபுட் செயின்.
ஃபுட் செயின்னா என்ன? ஃபுட் செயின் செயின்னாவே என்ன? ஃபஸ்ட்டு சங்கிலின்னு சொல்லுவோம். அதை தொடர்ச்சியாக ஒன்றோட தொடர்ச்சி இன்னொன்று, அதோட தொடர்ச்சி அடுத்தது, அதோட தொடர்ச்சி அடுத்தது, இப்படி ஒன்றா வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதா ஃபுட் செயின். இப்போ ஃபுட் செயின் அப்படின்னா ஒருவோடைய ஃபுட்டு ஒரு அனிமலோடைய ஃபுட்டு ஒன்று, அந்த அனிமல் வந்து வேறு ஒரு அனிமலுக்கு ஃபுட்டு, இதுதான் ஃபுட் செயின். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே வென் யூ லுக் அரவுண்ட் யூ கேன் சீ த ஃபாலோயிங். த கிராஸ் இஸ் ஃபுட் ஃபார் டீர். டீரோட ஃபுட்டு என்னது? கிராஸ். அதோ கிராஸ் வந்து டீரோட ஃபுட்டு. டீர் வந்து எதுக்கோட ஃபுட்டு? டைகரோடைய ஃபுட். ஓகேவா? டீர் இஸ் ஃபுட் ஃபார் டைகர். பிளான்ஸ் ஆர் ஃபுட் ஃபார் கிராஸ் ஓப்பர்ஸ். ஓகே, பிளான்ஸு பிளான்ஸ் வந்து கிராஸ் ஓப்பருக்கான ஃபுட். கிராஸ் ஓப்பர் எதோடைய ஃபுட்டு? பேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அப்புறம் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறோன்னா, ஒரு ஃபுட்டு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. ஒரு சங்கிலி போல் ஒன்றிலேருந்து வேறொன்றுக்கு, வேறொன்றிலேருந்து இன்னொரு வேறொன்றுக்கு. ஓகேவா? ஓகே, வி அப்சர்வ் த பிளான்ஸ் ஆர் ஃபுட் ஃபார் மெனி அனிமல்ஸ் விச் டேர்ன் பிகம் ஃபுட் ஃபார் அதர் அனிமல்ஸ். ஓகே, லெட்டஸ் லுக் அட் த பிக்சர்ஸ் பிலோ. இதை தான் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வந்து டீரோட ஃபுட்டு, டீர் வந்து டைகரோட ஃபுட்டு. திஸ் இஸ் ஏ ஃபுட் செயின். இதுதான் நம்ம ஃபுட் செயின் சொல்கிறோம். இட் கிவ்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹவு லிவிங் திங்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஒன் அனதர். எப்படி லிவிங் திங்ஸ் வந்து ஒரு அனிமலுக்கு இன்னொரு அனிமலுக்கு ரிலேட்டட் ஆகுது. இட் கிவ்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹவு லிவிங் திங்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஒன் அனதர் பை த ஃபுட் டே இட். Here the grass is eaten by deer. இங்கே கிராஸ் ஈட் பண்ணுறது டீர். இந்த டீர் இஸ் ஈட்டன் பை டைகர். இந்த டீர் ஈட் பண்ணுறது டைகர். ஏ ஃபுட் செயின் யூஸ்வலி ஸ்டார்ட்ஸ் வித் பிளான்ஸ். ஃபுட் செயின் யூஸ்வலாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது? கிராஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஏன்ஸ் வித், இதுக்கு கடைசியாக முடியறது எது? கார்னிவோர்ஸ் ஆர் ஆம்னிவோர்ஸ். அதோ கார்னிவோர்ஸ்னா அனிமலை பிடிச்சு சாப்பிட்றது கார்னிவோர்ஸ். ஆம்னிவோர்ஸ்னால் அது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஈட்டிங் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ். ரெண்டையுமே உணவாக சாப்பிடக்கூடிய அனிமல்ஸோடைய ஃபுட் ஹேபிட் தான் வந்து ஆம்னிவோர்ஸ் இல்லையா? அது பிளான்ட்டையும் சாப்பிடும் அண்ட் அனிமல்ஸையும் சாப்பிடும். அங்கே தான் அது ஃபைனலாக முடியும். ஃபைனலாக அது வந்து டை ஆகிடும். ஸோ டை ஆனதுக்கப்புறம் சாயில் இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் அது டீகம்போஸ் பண்ணிவிட்டு அது சாயில் கூட மிக்ஸ் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபுட் செயின்னு. ஃபுட் செயின் இருக்குது. லீவ்ஸ் வந்து கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர்னால் புழு. சின்ன புழுக்கு வந்து லீவ்ஸை, புழு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலரு புழு பார்த்தீங்கன்னா புல்லு மேலே ஒட்டிகிட்ருக்கும். அது புல்லை பிடிச்சி பிடிச்சி சாப்பிடும். அந்த கேட்டர்பில்லர் வந்து ஹென்னு பிடிச்சி சாப்பிடும். ஹென்னை எதை பிடிச்சி சாப்பிடும்? ஹவாக். ஹென்னை பிடிச்சி சாப்பிட்றது ஹவாக். ஓகேவா? ஹவாக் தான் அது கழுகு. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ். கிராஸை பிடிச்சி சாப்பிட்றது கிராஸ் ஓப்பர். கிராஸ் ஓப்பரை பிடிச்சி ரேட் சாப்பிடும். ரேட்டையும் ஹவுல் சாப்பிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபுட் வெப்பு. ஓகே, ஃபுட் வெப்பு. ஃபுட் வெப்புனா என்னது? இது ஒரு ஃபுட் உணவு வலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபுட் செயின், 3 or 4 ஃபுட் செயின் வந்து இன்டர் கனெக்ஷன் ஆகி இருக்கிறதா ஃபுட் வெப்பு. ஒரு ஃபுட் செயின் கிடையாது, 3 or 4 அந்த மாதிரி நிறையா ஃபுட் செயின் வந்து ஒரு கனெக்ட் ஆகி இருக்கிறது தான் ஃபுட் வெப்பு. ஓகேவா? ஒரே கனெக்ஷனில் வர்றது தான் ஃபுட் வெப்பு. இங்கே பாருங்கள், எவ்ரி ஆர்கானிசம்ஸ் கேன் ஃபீட் ஆன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. ஸோ எ சிங்கிள் ஆர்கானிசம் வில் பி எ பார்ட் ஆஃப் மெனி ஃபுட் செயின். ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் வந்து, ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் தான் ஃபுட் செயினுடைய ஒரு பார்ட்டு. எக்ஸாம்பிள் நம்ம கிராஸ் சொல்லலாம். கிராஸ் தான் வந்து ஒரு ஃபுட் செயின்கான ப்ரைமரி பார்ட்டு. தீஸ் ஃபுட் செயின்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் டு ஃபார்ம் ஆஸ் வெப். ஒரு இன்டர் கனெக்ஷன் ஆகி ஒரு வெப்பாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஹென்ஸ் எ ஃபுட் வெப் இஸ் அண்ட் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபுட் செயின்ஸ் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எனர்ஜி சோர்சஸ் அக்கர்ஸ் த்ரோ ஃபுட் வெப். இந்த ஃபுட் வெப்பு மூலயமா டிஃப்ரெண்ட் எனர்ஜி சோர்சஸ் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுட் வெப். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபுட் வெப்புக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் வந்து, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம். கிராஸை எதெல்லாம் ஈட் பண்ணுது? ரேபிட் ஈட் பண்ணுது, கிராஸ் ஓப்பர் ஈட் பண்ணுது. ஓகேவா? கேரட்டை எதை ஈட் பண்ணுது? ரேபிட் ஈட் பண்ணும். கேரட்டு கிரைன்ஸை, அதோ விதைகள், செடியில் இருக்கக்கூடிய விதைகளை கிராஸ் ஓப்பர் ஈட் பண்ணும். இந்த ரேபிட் எதை ஈட் பண்ணும்?
ஃபோக்ஸை ஹிட் பண்ணும். ரேபிட்டை எதை ஹிட் பண்ணும்? ஃபோக்ஸு. இந்த இதே ரேபிட்டை ஸ்னேக்கும் ஹிட் பண்ணும். இந்த கிராஸ் ஓப்பரை ஃப்ராக் ஹிட் பண்ணும். இந்த கிராஸ் ஓப்பரை ஃப்ராக் ஹிட் பண்ணும். இந்த ரேட் எதை ஹிட் பண்ணும்? ஃபோக்ஸை ஹிட் பண்ணும். ரேட் வந்து அப்போ ரேபிட்டை ஹிட் பண்ணுது, ஃபோக்ஸ் ரேபிட்டை ஹிட் பண்ணுது, ரேட்டை ஹிட் பண்ணுது. ஸ்னேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டை ஹிட் பண்ணுது, ரேட்டை ஹிட் பண்ணுது. ஓகேவா? கிராஸ் ஓப்பர் எதை ஹிட் பண்ணுது? ஃப்ராக் ஹிட் பண்ணுது. ஃப்ராக் ஹிட் பண்ணுது. ஃப்ராகை வந்து ஸ்னேக்கும் ஹிட் பண்ணும். ஃபைனலாக இந்த ஃபாக்ஸு, ஃப்ராகு, ஸ்னேக்கு இது எல்லாத்தையுமே சாப்பிட்றது ஈகிள். ஓகேவா? இது எல்லாத்தையும் சாப்பிட்றது ஈகிள். இதுதான் ஃபுட் வெப்பு. ஓகேவா? அதாவது ஒரு உணவு செயின், அதாவது ஃபுட் செயினுங்கிறது ஃபுட் செயினுடைய இன்டர் கனெக்ஷன், ஃபுட் செயினுடைய இன்டர் கனெக்ஷனை தான் ஃபுட் வெப்பு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். செலக்ட் த ஃபுட் செயின் தட் கேன் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். நேச்சரில் இல்லாத ஃபுட் செயின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அது எது நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிராஸ். கிராஸ் வந்து என்னது? புல். புல் சாப்பிடுமா? வீட் சாப்பிடுமா? வீட்டுங்கிறது இந்த கோதுமை பயிறு தான் வீட்டு. அப்போ கிராஸை வீட் சாப்பிடுமா? சாப்பிடாது. புல்லையே வீட் சாப்பிடுமா? அப்போ இதுவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏ கிடையாது. ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏ கிடையாது. கிராஸை வீட் சாப்பிடாது. வீட்டை வந்து கிராஸ் ஊப்பா, கிராஸ் ஊப்பரை ஃப்ராக் சாப்பிடும், ஃப்ராக் ஸ்னேக் சாப்பிடும். ஆனால் கிராஸை வந்து வீட்டு சாப்பிடாது. கிராஸை ரேட் சாப்பிடும், கிராஸை ரேபிட் சாப்பிடும், ரேபிட் சாப்பிடும், ரேபிட்டை ஃபாக்ஸ் சாப்பிடும், ஃபாக்ஸை லயன் சாப்பிடும். ஓகே, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வீட்டு. வீட்டை கிராஸ் ஓப்பர் சாப்பிடும், கிராஸ் ஓப்பரை ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை ஃப்ராக் சாப்பிடும். ஸ்னேக்கை ஃப்ராக் சாப்பிடுமா? ஃப்ராக் தான் ஸ்னேக் சாப்பிடும். அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஏவும் பியும் தப்பு. பி மட்டும்தான் கரெக்டு. பி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஏ சி தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபார்ம் எனி டூ ஃபுட் செயின்ஸ் யூஸிங் த ஃபாலோவிங்ஸ். இங்கே பாருங்கள், அனிமல்ஸ் நேம்லாம் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு ஃபுட் செயின் ரைட் பண்ணணும். கிராஸ், டைகர், டீர், டால்ஃபின், ஃபிஷ், இன்செக்ட், ஸ்னெயில், பிளான்ட், கிங்ஃபிஷர். நீங்களே இதை ஐடென்டிஃபை டூ ஃபுட் செயின்ஸு இந்த பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட்டர்ஸ் கம்ப்ளீட்டு கம்ப்ளீட் த ஃபுட் வெப்பு. இங்கே ஒரு இங்கே வந்து உங்களை ஒரு ஃபுட் வெப்பு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுட் வெப்புனா என்னது? ஃபுட் செயினோட இன்டர் கனெக்ஷன் தான். இப்போ நம்ம பாட்டம் ரீஜன்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பாட்டம் ரீஜன்லேருந்து பார்க்கலாம். கிராஸ், கிராஸை இன்செக்டை சாப்பிடும், இன்செக்டை ஃப்ராகும் சாப்பிடும். இதே இந்த ஃப்ராகையாவது சாப்பிடும். ஃப்ராக் எது சாப்பிடாது? ஃபிஷ்ஷு சாரி, ஃபிஷ்ஷுங்கிற மாதிரி ஸ்னேக் சாப்பிடும். ஃப்ராகை ஸ்னேக் சாப்பிடும். இன்செக்டையும் ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கு சாப்பிடும். நெக்ஸ்ட்டு கிரைன்ஸு. கிரைன்ஸை எது சாப்பிடும்? கிராஸ் ஓப்பர் சாப்பிடும். கிரைன்ஸை கிராஸ் ஓப்பர் சாப்பிடும். கிராஸ் ஓப்பரை, கிராஸ் ஓப்பரை கேட்டு சாப்பிடும். ஆமாவா? கிராஸ் ஓப்பரையும் கேட்டு சாப்பிடும். நெக்ஸ்ட்டு கேட்டை எதை சாப்பிடும்? ஈகிள் சாப்பிடும். ஸோ அப்போ ஃபைனலாக கேட்டு அண்ட் ஸ்னேக் ரெண்டும் ஈகிளுக்கு ஃபுட் ஆகுது. இந்த ஃபுட் பேப்பரை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம செகண்ட் லெசன் முடிச்சிட்டோம். இந்த கிளாஸை நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய, புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ்க்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். நான் ஜூம் மீட்டிங்கில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு தான், கொஷினை தான் கேட்பேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டேர்ம் த்ரீலேயே லெசன் த்ரீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதோடு நம்ம செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.